அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தை வந்து சிம்பிளாக வந்து எல்லா முறையிலும் ஆய்வு செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையில் ஆய்வு செய்ய முடியும். அந்தளவுக்கு துல்லியம் வந்து ஒவ்வொரு முறைக்கும் வேறுபடும்னு சொல்லலாம். ஆனால் ஒரு உதாரண ஜாதகம் போட்டு உங்களுக்கு இந்த துல்லியத்தன்மையை வந்து, அக்ஷய லக்ன பத்தியினுடைய துல்லியத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த துல்லியத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெள்ள தெளிவாக தெரியும்னு சொல்லலாம். இப்போ வந்து ஜென்ம லக்னம் அப்படின்னா தனுசு லக்னம், தனுசு லக்னம் ஜென்ம லக்னம், ஓகேங்களா? இப்போ இவருடைய இவருக்கு இது வந்து ஒரு நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து குரு சுக்கிரன் இருக்கிற அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சந்திரன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்குது, இந்த மாதிரி அமைப்பு. ஸோ இந்த ஏஎல்பி அக்ஷய லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ட்ராவல் ஆகும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லும்போது அந்த புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா விளங்கும்னு சொல்லலாம். காரணம், இப்போது ஜென்ம லக்னம் வந்து ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது தனுசு லக்னம். லக்னாதிபதியார் குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கார். ஜாதகர் வந்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக, வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே வந்து இப்போது ஒரு நாடி ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜீவகாரகன் குருன்னு சொல்லுவாங்க. குருவினுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே ஆசையை தூண்டக்கூடிய விதமாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா குரு வந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். குரு, ஓகேங்களா, ஜீவகாரகன் குரு, அந்த குருவோட சுக்கிரன் சேரும்போது அந்த அந்த ஜீவகாரகனுக்கு இந்த ஆசைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா சுக்கிரன்றது ஆசைக்கு தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். எது சம்பந்தப்பட்ட ஆசைகள், பொன் பொருள் சம்பந்தப்பட்ட ஆசைகள், பெண் சம்பந்தப்பட்ட ஆசைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நாடி ஜோதிட முறையில் ரெகுலராக சொல்கிற விஷயம்தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட, இந்த ஜாதகர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து நாலாம் இடத்துல உட்காண்டிருக்காரு. நாலாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லலாம். இவரோட ஆறாம் இடத்துக்குரிய சுக்கிரன் இருக்கிற அமைப்பு வந்து நாலாம் இடத்துல இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக வீடு சம்பந்தப்பட்ட கடன் வந்து இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்றது நம்ம சிம்பிளாக சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது இது அக்ஷய லக்ன பத்தியில் ஆய்வு செய்யும்போது என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு ஒரு கிரகமும் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு விஷய வந்து தெள்ள தெளிவாக நம்மளால் வந்து விவரிக்க முடியும்னு சொல்லலாம். இப்போ அக்ஷய லக்னம் வந்து இவருக்கு இங்கே போயிட்டுருக்கு. இங்கே போகும்போது இவர் எதை சந்திக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கும்ப லக்னம், ஏல்பி லக்னம். கும்ப லக்னத்துக்கு ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு. இப்போது ஆறாம் இடத்துக்குரிய சந்திரன் வந்து இங்கே இருக்கார். அப்போது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவரை தேடி வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதை வந்து பர்டிகுலராக நீங்கள் அக்ஷய லக்ன பத்ததி அட்வான்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீடு சம்பந்தப்பட்ட கடன் சொல்லுவாங்க. இங்கே வீடு சம்பந்தப்பட்ட கடன் வந்து இங்கே வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கடன் வருமானா, கடன் வரும். வீடு சம்பந்தப்பட்ட கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் வீடு சம்மந்தப்பட்ட கடன் வருமா அப்படின்னா வரணும். ஏன்னா ஒரே ஒரு கிரகத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஏஎல்பி லக்னம் இந்த இடத்துல போயிட்டுருக்கு. அவருக்கு இந்த இடத்துல வீடு கடன் சம்மந்தப்பட்ட கடன் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அவருக்கு இந்த ஏஎல்பி லக்னம் மீன லக்னத்துக்கு போயிட்டுருக்கு. இப்போ ஜாதகர் என்ன பண்ணுறாரு, மீன லக்ன அதிபதி யார், லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் குரு தான். இப்போது அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது அவர் தான் இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்குரியவனும் அவர் தான். இந்த பத்தாம் இடத்துக்குரிய குரு வந்து அங்கே இருக்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட கடன் வந்து இவருக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு உண்மையான ஜாதகம். தொழில் சம்பந்தப்பட்ட கடனா அப்படின்னு கேட்டோம், ஆமாம் அப்படின்னு சொன்னார். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டாம் இடத்துக்குரியவன்
சுக்கிரன் வந்து இதோட சேர்ந்திருக்காரு, குருவோட சேர்ந்திருக்காரு. அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட கடன் வந்து அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெள்ள தெளிவாக சொல்ல முடியுதுன்னு சொல்லலாம். அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த லக்னம் ஏல்பி லக்னம் இங்கே போகும்போது அவர் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு கடனை ஏற்படுத்தி அவர் உட்காண்டிருக்காரு. அதிகப்படியான ஒரு கடன் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த இதுதான் இந்த மாதிரி ஒரு துல்லியம் தான் இன்றைக்கி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வயசில் இது நடக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம்தான் நம்ம வந்து ஒரு ஜோதிடர்களாக இருக்கிறவங்க வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதில் பெரிய கால்குலேஷன்லாம் எதுவுமே போடலை. நம்ம சிம்பிளாக வந்து ஏல்பி லக்னத்தை மட்டுமே நகர்த்தி இந்த காலகட்டத்தில் தொழில் முறையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அவருக்கு கடன் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பலன் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்ன பத்ததியினுடைய வகுப்பு வந்து வருகின்ற மே மாதம் 24ஆம் தேதி வந்து கிளாஸ் வந்து துவங்க இருக்கிறது. அதனால் யாரெல்லாம் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது சாதாரணமாக எனக்கு என்னால் வந்து ரொம்ப மெனக்கட முடியாது, எனக்கு நட்சத்திரங்கள் எனக்கு தெரியும், ராசிகள் தெரியும், ஆனால் எனக்கு பலன் பார்க்கணும், இல்லை எனக்கு நட்சத்திரங்கள் கூட தெரியாது ராசிகள் தெரியாது, பரவாயில்ல நாங்கள் பேசிக்கில் இருந்தால் எல்லாமே பண்ணுறோம், பேசிக்கில் இருந்தால் நடத்துகிறோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வகுப்புகள் வந்து தெரிஞ்சு உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்கிற அளவுக்கு வந்து நீங்கள் உயரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பில் வந்து நீங்கள் சேரலாம். கீழே இருக்கிற வந்து என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணி இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.